ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஸ்ட்ராங்கஸ்ட் டேங்க் லேப்ரித் ரைட் சீசன் 1 எபிசோட் 3 அன்னோன் மான்ஸ்டர். ரூட் அவனோட தங்கச்சி மனுஷியவ பார்க்க வர்றதை பார்த்தோன்னா மனுஷியா அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமா ஓடிட்டு இருப்பா. என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் காலையிலேயே சீக்கிரம் எழுந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணுன்னு நினச்சேனா எனக்கு எதுவுமே தெரியாம நான் ரொம்பவும் களைப்பில் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு லூனா அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பா. நீங்க எனக்கு நார்மல் லைஃபை எப்படி வாழணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மேலேயும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த அளவுக்கு நாலேஜா இருந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதை யாரு கற்றுக் கொடுத்தான்னு சொல்லிட்டு லூனா கேட்டவன நாங்க ஏற்கனவே உண்ட சொல்லிருக்கோம், நாங்க ஸ்லம்ஸ்ல வாழ்ந்திருக்கோம். அப்ரண்டிஸ் சிஸ்டம் சொல்லிட்டு மாஸ்டரும் ஸ்டூடெண்டும் ரிலேஷன்ஷிப்பா மாறக்கூடிய ஒண்ணு இருந்துட்டு இருந்துச்சு. நோபல்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்து ஸ்லம்ல வாழ்ற சில்ட்ரன்ஸுக்கு ப்ராப்பரான எஜுகேஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டாங்க. அது மூலமா தான் நாங்க நைட் ஸ்கூல்ல நாங்க படிச்சோம்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. ரொம்பவும் அப்செட்டா இருக்கிறது லூனாக்கு தெரிய வந்துட்டு இருக்கோம். அப்போ அவளோட பிளாஷ்பேக்கை காட்டிட்டு இருப்பான், என்னோட பிரதர் எல்லாத்துலயும் டாப்பான மார்க் எடுத்து எக்ஸலண்டான ஸ்டூடெண்டா இருந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா என்னோட பிரதர் ஒரு நைட்டா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷியா பாத்துட்டு இருக்க ஒரு மூணு பொண்ணுங்க ரூட் அவனோட தங்கச்சியோட நோய குணப்படுத்துறதுக்காக ஒரு அட்வென்ச்சரா மாற போறதா கேள்விப்பட்டேன்னு சொன்னோன்னு அவன் எப்பவுமே சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியல, அவனை நினைச்சாலே ரொம்பவும் கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மூணு பொண்ணுங்களும் சொன்னதை மனுஷியா கேட்டுட்டு இருப்பா. மனுஷியா நீ நல்லதா இருக்கியா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு லூனா கேட்டோன்னு நான் ஏற்கனவே பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நினைச்சு பாத்துட்டு இருந்தேன், அதனாலதான் நான் இந்த அளவுக்கு சோகத்தோட தெரிஞ்சும் அவன்
பாயிண்ட்ஸ் அவன் அந்த லைஃப் பஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டான். அது அந்த மான்ஸ்டரை தாக்கிட்டு இருக்கும், அதை அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்கும். இந்த ஃப்ளோர் நம்ம நினைச்சதை விடவும் ரொம்பவும் ஹையான லெவலாக இருந்துட்டு இருக்கு. நம்ம உடனே இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவெடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் வரட்டு கௌரவத்தில் திருப்பியும் அவனோட லைஃப் பஸ்ட்டை யூஸ் பண்ணதுக்கு தயாராகிட்டு இருப்பான். ஆனால் அது ஆக்டிவேட் ஆகாது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அவன் 2000 பாயிண்ட்ஸில் 1000 பாயிண்ட்ஸை கழிச்சிட்டான். மீதி அவனுக்கு 1000 பாயிண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதனால அவனால் அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த மான்ஸ்டர் அதோட வெப்பனை பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருக்கும். அவனை சுத்தி ஒரு பேரியர் வந்தனால பேரியர் மொத்தமா அவன்கிட்ட இருந்த 1000 பாயிண்ட்ஸையும் அவன்கிட்ட வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். என்னோட பேரியரும் என்னோட ஷீல்டும் இல்லாம இந்த அளவுக்கு வலிக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் உயிர் பிழைக்கிறதுக்காக அந்த மான்ஸ்டர் இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அது ஓங்கி ஒரு அவன் முதுகிலே ஒரு குத்து குத்திட்டு இருக்கும். என்னோட கதை இதோட முடியதுக்கு நான் விரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சாவ போற நேரத்துல லில்லியா அவனை தூக்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டு டஞ்சன் வாக் சொல்ற ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க டெலிபோர்ட் ஆகி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆன டேங்க் சொல்லிட்டு தான் என்னோட டீம்ல சேர்த்தேன். ஆனா உங்களை சேர்த்து எங்களோட ரெபுடேஷன் மொத்தமா காலியாகும் சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. இது அவங்களோட ஃபால்ட் கிடையாது, இது எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான். நீ தேவையில்லாம ஒவ்வொரு டைமும் நீ ட்ரைனிங் எடுக்கிறத விட்டுட்டு பார்லயே குடிச்சிட்டு இருந்துட்டு இருந்த. உன்னோட லைஃப் பஸ்ட நீ எப்பவுமே நம்பிட்டே இருந்த. ஒவ்வொரு வாட்டியும் ரூட் இருந்தனாலதான் அவனோட ஷீல்டை பயன்படுத்தி நம்ம டஞ்சன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருந்தோம். அப்போ உன்னோட லைஃப் பஸ்ட நீ யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஓவர் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னோட லைஃப் பஸ்ட பொறுத்த வரைக்கும் அது உன்னோட பிசிக்கல் எபிலிட்டிய அதிகமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே நடந்தது உனக்கே தெரியும்ல, இப்போ உன்னோட நிலைமைக்கும் அதான் காரணம். ரூட பொறுத்த வரைக்கும் அவனோட என்டையர் ஷீல்டை பயன்படுத்தி அவன் நம்மளை காப்பாத்துவான். அப்படி இருந்தும் நீ உன் மேல இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே அவன் மேல போட்டு அவனை இங்க இருந்து விரட்டி விட்டுட்ட. ரூடோட ஷீல்டு வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? 9999. இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்குமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷீல்டு கிடையவே கிடையாது. அவன்கிட்ட ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்துட்டு இருக்கான். இனிமேல் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல, நாங்க இந்த பாட்டியை விட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு நீன் லில்லி லில்லியா எல்லாருமே அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இந்த பாட்டியை மொத்தமா களைஞ்சிட்டு சொல்லிட்டு சொன்னோன்னு என்னோட அன்னோன் ஸ்கில்ல இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருந்து சொல்லிட்டு சொன்னோன்னு உண்மையிலே சொன்னா மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். அன்னைக்கு உன்னை விரட்டி விடும் போது எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கணும், நம்ம இப்போ டைரக்டா பாயிண்ட்க்கு வருவோம் சொல்லிட்டு சொன்னோட இவ டக்குன்னு மூட சேஞ்ச் பண்ணுவான் சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்க. அப்பதான் நீ இந்த மனுஷியா லூனாவா, உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். இந்த டவுன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொன்னோன்னு. என்னது கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன் சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக்க வரத பார்த்தோன்னு உடனே நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற மாதிரில நீ என்ன பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டவன. அப்ப நான் நீங்க என்னோட ரூம்லயே நீங்க தங்கிக்கோங்களேன்னு சொல்லிட்டு மனுஷியா சொல்றத கேட்டோன்னு. மனுஷியா நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன், நின்ன சாதாரண ஆள் கிடையாது, இங்க இருக்கிற நோபிலிட்டியா இருக்கிற டியூக்கோட பொண்ணு தான் நின். அதனால நீ அவள்கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துகிட்டனா அது நோபிளோட ஃபேமிலியையே கேவலப்படுத்துற மாதிரி ஆயிரும் சொன்னோன. அதை எதுக்காக நீ இப்போ சொல்லிட்டு இருக்க மனுஷியா? இவன் சொல்றது இதெல்லாம் பெருசா நீங்க நினைச்சுக்கிறத, நான் இங்க இருக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்க. நீ வேணா என்னோட ரூம்ல நீ தங்கிக்கோ, நான் லிவிங் ரூம்ல தங்கிக்கிறேன்னு சொன்னோன. இந்த ரூமை உன் கூட ஷேரிங் பண்றதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, நான் அது ஒரு ஜோக்கா சொல்லல, உண்மையே தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னோன. அவனுக்கு அப்படி தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கும். ரூட் நீ உள்ளதான் இருக்கியான்னு சொல்லிட்டு ஃபீல் ரொம்பவும் அவசரத்துல கதவை திறந்து ஓடி வந்துட்டு இருப்பா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தனா ஒரு அன்னோனான மான்ஸ்டர் அவங்களோட இடத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த இடத்தையே மொத்தமா துவம்சம் பண்ணிட்டு இருக்கும். நம்ம கூடி சீக்கிரத்துல அதை டெஃபீட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லாத பட்சத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும் சொல்லிட்டு ரூட கூட்டிட்டு அங்கிருந்து வந்துட்டு இருப்பாங்க. நீ உன்னையும் இதுல நான் இழுத்து விடுவேன் நினைச்சு கூட பாக்கல. நம்ம இப்போ ஏற்கனவே ஒரே பார்ட்டியில இருந்தனால இது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு நீனும் அவ கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. ரூட் அந்த பாரு, நான் அதை பத்தி தான் பேசினேன், அது ஒரு வோல்ஃபா இல்ல ஒரு டைகரா என்னன்னே தெரியலையே, அதை சுத்தி ஒரு மேஜிக்கல் எசன்ஸ் இருந்துட்டு இருக்கு. நீ அவளோட பவரை பயன்படுத்தி அது உடம்ப சுத்தி இருக்கிற டார்க்னஸ் விரட்டிட்டு இருப்பா. அது பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். ஒரு நைட் அந்த மான்ஸ்டரோட பின்னாடி வழியா வந்து தாக்க வந்துட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டர் அதோட டைல பயன்படுத்தி அந்த நைட்டை தாக்கிட்டு ஆக்ரோஷமா அந்த நைட்டை தாக்க வந்துட்டு இருக்கும். ரூட் அவனோட ப்ரோவோக்னு சொல்ற பவரை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் அவனோட பக்கம் இழுத்துட்டு இருப்பான். அது வேகமா அவனை தாக்க போயிட்டு இருக்கும். அவனோட ஷீல்டை பயன்படுத்தி அதை தடுத்துட்டு இருப்பான். அடுத்ததா எனிமி அட்டாக்க அதுக்கே திருப்பி விட்டுட்டு இருப்பான். அது பவர்ஃபுல்லா போய் தாக்கிட்டு இருக்கும். எல்லா நைட்ஸும் சேர்ந்து அதை தாக்க வர்றது பார்த்தோம்னா அது வேகமா சுழல் மாதிரி ஒரே இடத்துல ஓடி ஓடி யாரையும் கிட்ட நெருங்க கூடாது. நின்னும் லூனாவும் அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி ரூட ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு நாங்க எவ்வளவு நாளும் ஹீல் பண்ணதுக்கு தயாரா இருக்கோம், உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி அந்த மான்ஸ்டர் பொழந்து கட்டுன்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு சியர் பண்ணோன. என்னோட அல்டிமேட் டேங்கிங் ஸ்கில்ல பயன்படுத்தி நான் எந்த மாதிரி டேமேஜ் ஆனாலும் வாங்கி அதை உங்களுக்கு நான் பவரா மாத்தக்கூடிய பவர் எனக்கு
இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம போய் அந்த மான்ஸ்டர் தாக்குங்க சொன்னோன்னு அங்க இருக்க நைட்ஸ் எல்லாருமே அந்த மான்ஸ்டர் தாக்குறதுக்கு வேகமா ஓடி போய் தாக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு டவுனை நோக்கி ஓடிட்டு இருக்கும். லூனா அவளோட பவரை பயன்படுத்தி தப்பிச்சு போகாம ஒரு வாளை உருவாக்கிட்டு இருப்பான். ரூட் அந்த மான்ஸ்டர் தாக்குறதுக்காக வேகமா ஓடிட்டு இருப்பான். அது டைரக்டா அவனை வந்து தாக்கிட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டர் அவனை தாக்கும் போது அவனுக்கு டேமேஜ் பாயிண்ட்ஸ் ஒன்னு கிடைச்சிருக்கும். அந்த 20,000 டேமேஜ் பாயிண்ட்ஸையும் அவன் ஒன்னா இணைச்சு ஒரே அட்டாக் லைஃப் கன்வர்ஷன் சொல்ற அட்டாக் மூலமா வந்து தாக்கினோன்னு அதோட கதை அதோட முடிஞ்சிட்டு இருக்கும். நான் கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டேன். இந்த மான்ஸ்டர் வந்து தாக்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு தாக்கியிருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்க. ரூட் இன்னைக்கு நீ பண்ண உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எங்கள யாருமே சாவல. அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா மாதிரி அந்த மான்ஸ்டர் தீத்து கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா பார்த்து சொல்லிட்டு இருக்கும். இது பாக்குறதுக்கு ஒரு ஏரங் மான்ஸ்டர் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதோட எல்லா ஆக்டிவிட்டியும் எஸ்ராங் அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ரெண்டு மேஜிக் ஸ்டோன்ஸ் அங்க இருக்கிறத பார்த்தோன்னா எந்த ஒரு மேஜிக்கல் கிரியேச்சரை தாக்கி அழிச்சாலும் அதுல ஒரு மேஜிக்கல் ஸ்டோன் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுல மட்டும் ரெண்டு ஸ்டோன் இருந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் வினோதமா இருக்குன்னு சொல்லிட்டு ரூடு பார்த்துட்டு இருக்க. யாரோ ஹோமோன் கிளஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மான்ஸ்டர் உருவாக்கி இருக்காங்க. இந்த மேஜிக் ஒரு ஃபார்பிடனா இருந்தாலும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு அதிகமான பேர் இன்ட்ரெஸ்ட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. என் பக்கத்து நெய்பரிங் நேஷன்லயும் ஹோமோன் கிளஸ் ஃபேக்டரியில எம்ப்ளாயா வேலை செய்யற பழக்கம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம உடனே இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே லோக்கல் லார்டிட்ட போய் ரிப்போர்ட்டா நம்ம கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு நின் ரூட் லூனா இவங்க மூணு பேருமே முடிவெடுத்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். ரூட் அவனோட அன்னோன் ஸ்கில்ல பயன்படுத்தி ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை ஒரே அட்டாக்ல தோக்கடிச்சிட்டான். ஹீரோ பார்ட்டி டிஸ்பேண்ட் ஆயிட்டு. ஹோமன் கிளஸ் உருவாக்குற மேஜிக்கல் ஸ்டோனை பயன்படுத்தி யார் இந்த பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பீஸ்டை உருவாக்குனது இது எல்லாத்துக்கும் நீங்க விட தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.